அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா, நம்ம பயன்படுத்தக்கூடிய அன்றாடம் எல்லா உணவுப் பொருட்களிலும் பேக்கெட் பண்ணி வர்ற உணவுப் பொருட்களில் FSSAI அதாவது ஃபுட் சேஃப்டி லைசன்ஸ் வாங்கிக்கக்கூடிய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபுட் சேஃப்டி லைசன்ஸை எப்படி ஆன்லைனில் ரினுவல் பண்ணலாம், அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னுடைய சேனலில் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. கிராம சபை சட்டம் சம்பந்தமான காணொலிகள், முதலமைச்சர் முதலில் கைதிட்ட 5 திட்டங்கள், குடும்ப அட்டை சம்பந்தமான காணொலிகள், RTI குறித்த காணொலிகள், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் சம்பந்தப்பட்ட காணொலிகள், கிராம சபை ஆலோசனைகள், COVID-19 அரசு திட்டங்கள், உள்ளாட்சி எலெக்ஷன் தொடர்பாக, GPDP குறித்து, கிராம சபை தொகுப்பு சம்பந்தமாக, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக நிறைய காணொலிகள் இருக்குது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். ஃபுட் சேஃப்டி லைசன்ஸ் ரினுவல் பண்ணக்கூடிய அஃபீஷியல் வெப்சைட் வந்து FSOSCOS FSSA government.in. இந்த லிங்க் வந்து வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. நம்ம இப்போ வெப்சைட்டை கிளிக் பண்ணுவோம். இதில் உள்ள லாகின் பண்ண உடனே கிளிக் ஹியர் ஃபார் FSS அது இருக்குது, அதை கிளிக் பண்ணுறோம். ரினுவல் பண்ணுறதுக்கு ஏற்கனவே நீங்கள் சைனப் பண்ணி உங்களுக்கு யூஸ் நேம் பாஸ்வேர்டு எல்லாமே இருக்கும். ரினுவல் பண்ணுறதுக்கு நம்ம லாகின் பண்ணி பண்ணாமல் ஈஸி மெத்தடில் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஆனால் உங்களுக்கு அந்த ரினுவல் பண்ணக்கப்போ அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து லாகின் ஐடி பாஸ்வேர்டு தேவை. அது இல்லாமல் பண்ண முடியாது. இல்லைன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து உங்களுடைய மின்னஞ்சலுக்கு வரும். அது எந்த மின்னஞ்சல், அது எப்படி நம்ம ஃபர்கட் பாஸ்வேர்டு எல்லாம் கொடுக்கணுங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரினுவல் பண்ணுறதுக்கு பேஜ் ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். இதில் வந்து கீழே 4th ஆப்ஷன் ரினுவல் ஃபீஸ் சேம் ஃபார் ஆஸ் நியூ லைசன்ஸ் ஆர் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லி இருக்குது, அது கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபுட் சேஃப்டி லைசன்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை அதில் டைப் பண்ணுங்கள். என்றைக்கு எக்ஸ்பயர் ஆகுதோ அந்த டேட்டை டைப் பண்ணுங்கள். நான் இப்போ ஒரு பர்டிகுலர் ஒரு நம்பருக்கு ரினுவல் பண்ண போகிறேன். அந்த நம்பருடைய இது எங்கெல்லாம் பயன்படுத்துவாங்கன்னா, இப்போ ஸ்கூலில் கூட அந்த உணவுப் பொருட்கள் தயாரித்து கொடுக்காங்கல்ல பிள்ளைங்களுக்கு, அவங்களுக்கு கூட ஃபுட் சேஃப்டி லைசன்ஸ் வாங்கி வச்சுருக்காங்க ஸ்கூலில். இன்னும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து தேனை பேக் பண்ணி அனுப்புவாங்க, அவங்க வாங்கியிருப்பாங்க. எந்த ஒரு உணவுப் பொருட்களும் நம்ம பேக் பண்ணி அனுப்புகிறோன்னா அதுக்குன்னு கவர்மெண்ட் ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க. அதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம அந்த லைசன்ஸ் வாங்கி ப்ராப்பராக சேல் பண்ணிகிட்ருக்குறோம். கேப்சா கூட டைப் பண்ணிடுங்க. நீங்கள் டைப் பண்ண உடனே உங்களுடைய கம்பெனி நேம், உங்கள் அட்ரஸ் வந்துடும். ப்ரொசீட் ரைட் சைடில் இருக்க அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எஸ் கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய முழு டீட்டெயிலும் இதில் கொடுத்துருப்பாங்க. முக்கியமாக உங்களுடைய மெயில் ஐடி ஃபோன் நம்பரை வெரிஃபை பண்ணிக்கிடுங்க. இதில் நம்பர் ஆஃப் இயர் கேட்குறாங்க. நான் 1 இயர் சூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எத்தனை இயர் தேவைப்படுதோ அதை சூஸ் பண்ணிவிட்டு கொடுத்துடுங்க. இயருக்கு தகுந்தாப்பில் அமௌண்ட் சார்ஜஸ் பண்ணுறாங்க. இந்த டிக்ளரேஷன் அவங்க என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்துருக்காங்க அதை அக்னாலேஜ் பண்ணுறேன்னு சொல்லி படித்து பார்த்துட்டு சேவ் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். அமௌண்ட் பே பண்ணுறதுக்கு பே கிளிக் பண்ணுறேன். 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் பே யூபிஎஸ் கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து கார்டு கிரெடிட் கார்டு அந்த டெபிட் கார்டில் போனீங்கன்னா அமௌண்ட்டு கொஞ்சம் சார்ஜஸ் கம்மியாக பிடிக்கிறாங்க கன்வென்ஸ் ஃபீஸு. நெட் பேங்கிங்கில் போனீங்கன்னா அமௌண்ட் கூட பிடிக்கிறாங்க. நான் பேமெண்ட் கொடுத்துட்டேன். பேமெண்ட் பண்ணக்கப்புறம் உங்களுக்கான ரிசிப்ட் வந்துடுச்சு. இதில் உங்களுக்கான ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்குது, அது எப்படி ட்ராக் பண்ணலாங்கிறத நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கப்புறம் இதில் வந்து இதை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிடுங்க, இல்லை அதில் PDF-ஆக வரும், அதையும் நம்ம பண்ணி வச்சுக்கலாம். PDF என்னென்னா ப்ரிண்ட் கொடுத்துடுங்க. சேவஸ் PDF கொடுத்து ஒன்று ப்ரிண்ட் எடுத்து வச்சுடுங்க, இல்லை சேவஸ் PDF பண்ணி அந்த ஃபைலை சேவ் பண்ணி வச்சுக்கிடுங்க. உங்களுடைய அப்ளிகேஷனை நீங்கள் பார்க்குறா இருந்தாலும் வியூ ப்ரிண்ட் அப்ளிகேஷன் லைசன்ஸ் கொடுத்து பேஜஸ் ஸ்க்ரால் டவுன் பண்ணிவிட்டு ப்ரிண்ட் கொடுத்து வச்சுக்கலாம். இப்போ ரெஃபரன்ஸ் எடுத்து கொடுத்து எப்படி ட்ராக் பண்ணுறது பார்க்க இருக்கிறோம்.
இதை க்ளோஸ் பண்ணிட்டேன். ரெஃபரன்ஸ் நம்பரை காப்பி பண்ணியாச்சு. ஹோமில் போய்ட்டு ஃபஸ்ட் பேஜில் என்டர் யுவர் ரெஃபரன்ஸ் நம்பர், கேப்சா கோடு டைப் பண்ணிங்கன்னா 608559. சப்மிட் கொடுத்த உடனே உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ப்ராசஸிங் இன்ஷியல் பண்ணியாச்சுன்னு வந்திருக்கு. இப்போ சர்டிஃபிகேட் நீங்கள் டவுன்லோட், இதில் வந்து அப்ரூவ்டு வந்துட்டால் சர்டிஃபிகேட் இதில் டேரெக்டாக டவுன்லோட் பண்ண முடியல. ஏன்னா யாருனாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாங்கிறக்காக யூசர் ஐடி பாஸ்வேர்ட் மூலமாக இல்லைனா உங்களுடைய மின்னஞ்சலுக்கு சர்டிஃபிகேட் வரும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கிளிக் ஹியர் லாகின். உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் நீங்கள் ஏற்கனவே க்ரியேட் பண்ணியிருந்திருப்பீங்க, ரிஜிஸ்டர் பண்ணவங்க. தெரியாதவங்க ஃபர்கெட் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துடுங்க. உங்களுக்கு ஃபர்கெட் பாஸ்வேர்டு தெரிலனா லாகின் ஐடி, உங்கள் லைசன்ஸ் நம்பர், ரிஜிஸ்டர் இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர். இந்த ஃபோன் நம்பரும் இமெயில் ஐடியும் நீங்கள் அந்த அப்ளிகேஷனில் நம்ம பார்த்தோம்னா அதில் இருக்குது, அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணிக்கிடுங்க. உங்களுக்கு லாகின் ஐடியே தெரியலனா ஃபர்கெட் லாகின் ஐடி கொடுத்துட்டா உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்களோட மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் கொடுத்து கேப்சா கோட் என்டர் பண்ணோன்னே உங்களுடைய ஐடி ஷோ ஆகுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு பர்டிகுலர் ஐடியை கிளிக் பண்ணி எப்படி சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணலாங்கிறத நான் உங்களுக்கு வியூ பண்ணி காமிக்கிறேன். நான் ஒரு ஐடியில் லாகின் பண்ணிட்டேன். அதில் வந்து மாடிஃபிகேஷன் சொல்லி வெப்சைட்டில் இருக்கும், அதில் அப்ளை ஃபார் மாடிஃபிகேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு லெஃப்ட் சைடில் ரெஜிஸ்ட்ரேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய சர்டிஃபிகேட் வந்து வியூ ஆகும், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சர்டிஃபிகேட்டில் வந்து உங்களுடைய ஸ்கூல் அட்ரஸ், லைசன்ஸ் நம்பர், ரெஃபரன்ஸ் நம்பர், கியூஆர் கோடு, எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும், என்ன பர்பஸ்க்காக இந்த லைசன்ஸ் வாங்கியிருக்கீங்க, எல்லா டீட்டெயிலுமே அவங்க தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்காக எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணிக்கிங்க, எந்த டேட்டில் ரினுவல் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கான கார்டு எல்லாமே அவங்க டீட்டெயிலாக தெளிவாக ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் பிரயோஜனமாக இருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகளுங்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம். நன்றி.